வணக்கம். ராயல் செஸ் தமிழ் உங்களுடைய அன்புடன் வரவேற்கிறது. ரெண்டு பேர் முருகன், அப்படியே ரைட்டிங் செஸ் பிளே, செஸ் கோச். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது செஸ் பசில் மேட் இன் டூ மூவ்ஸ். உங்களுக்கு கொஞ்சம் ட்ரிக்கான மேட் இன் டூஸ் இதில் இருக்கும். மூணு வீடியோவும் பாருங்கள், பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள். செஸ் பசில் ஒன்று, ஒயிட் டு பிளே மேட் இன் டூ மூவ். இப்போ இந்த கிங்கான இந்த ரெண்டு ஸ்கொயரும் போக முடியாது, இந்த ஸ்கொயரும் வர முடியாது. இந்த ரெண்டு ஸ்கொயர் இந்த ரூ கண்ட்ரோல் பண்ணியிருக்கு, இந்த ஸ்கொயர் நைட் கண்ட்ரோல் பண்ணியிருக்கு. ஒயிட் டு பிளே மேட் இன் டூ. இந்த இடத்துல ஒரு பிரில்லியண்டான சாக்ரிஃபைஸ் ஒயிட் பண்ணுறாங்க. ஆர் எஃப் ஐ செக். என்ன ஐடியாவில் இந்த இடத்துல நைட் வந்தால் செக் மேட். இப்படி வச்சு மறைக்கலாம் அல்லது இப்படி அடிக்கலாம். ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ரெண்டு ஆப்ஷனில் எதை விளாண்டாலும் நைட் எஃப் ஃபோர் செக் மேட். கிங் எங்கேயுமே போக முடியாது. ஜெஸ் பசில் டூ, ஒயிட் டூ பிளே மேட் இன் டூ மூ. ஒயிட் கிங் வந்து சேஃப்டியாக இருக்குது, பிளாக் கிங் வந்து அன்சேஃப்டியாக இருக்குது. இந்த வீக்னஸை கரெக்டாக பயன்படுத்துனா ரெண்டு மூணு செக் மேட் ஆகும். பிஷப்பால் டிஸ்கவர் செக் வைக்க முடியும், ஆனால் பான் வந்து கியூன் அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கு. இந்த கேமில் டிஸ்கவர் செக் பண்ண முடியும். பிஷப் எஃப் ஐ டிஸ்கவர் செக், ஜி கேப்சர், கியூ ஹெச் ஃபைவ், ரூ ஹெச் சிக்ஸ் செக் மேட். ஒரு பிரில்லியண்டான டிஸ்கவர் செக்கில் இந்த கேமை ஒயிட் பிளேயர் ரன் பண்ணுறாங்க. பசில் நம்பர் மூணு, போன கேமில் வந்து டிஸ்கவர் செக் பார்த்தோம். இப்போ பிளாக்குக்கு மெட்டீரியல் அட்வான்டேஜ் இருக்குது, ரெண்டு ரூக் எக்ஸ்ட்ரா இருக்குது, ஒரு பிஷப் ஒரு கியூன்னு, இவங்களுக்கு ஒரு பிஷப் கியூன்னு, பான் அஞ்சு, அவங்களோட பான் ரெண்டு. பட் ரெண்டு ரூக் இருக்குது, மெட்டீரியல் அட்வான்டேஜும் பிளாக்குக்கு தான். ஆனால் கிங் சேஃப்டி வந்து பிளாக்குக்கு ரொம்ப வீக்காக இருக்குது. இப்போது ஒயிட் டு பிளே ஒரு டிஸ்கவர் டபுள் செக் பண்ணுறாங்க. இப்படி ஓப்பன் பண்ணி அடித்தா அதுக்கு பேர் டிஸ்கவர் செக்கு. போன கேமில் பார்த்தோம், இந்த கேமில் ஒயிட் பிளே பண்ண போகிறது டபுள் செக்கு. ஒன்று கியூன் செக்கு, ரெண்டாவது பிஷப் செக். டிஸ்கவர் செக்கும் பண்ணியிருந்தால் இந்த கேம் சிம்பிளாக அப்படி அடித்து செக் பண்ணிடுவாங்க பிளாக் பிளேயர். அதனால் ஒயிட்டுக்கு ஒரு கியூன் லாஸ் ஆகும், கேம் பிளாக் தான் வின்னிங் பொசிஷன் வின் ஆகும். ஆனால் இந்த கேமில் இந்த கேமில் வச்சு செக் வைக்கணும், டபுள் செக். அதாவது கியூன் செக் ஒன்று, ரெண்டாவது பிஷப் செக், டபுள் செக் வைக்கணும். டபுள் செக் வைக்கும்போது கிங்கால் தான் அடித்தாங்க, வேறு வழியே கிடையாது. கியூன் வச்சு செவனில் ஈஸியாக செக்மேட் பண்ணிடலாம். டிஸ்கவர் செக்குக்கு டபுள் செக்குக்கு இப்போ உங்களுக்கு வித்தியாசம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த பதில் பார்ப்போம். செஸ் பசில் நல்லா பார்ப்போம். ஒயிட் டூ பிளே மேட் இன் டூ மூவ். பிளாக் கிங் வந்து ப்ரெஷரில் இருக்குது, இந்த ஃபைல் வீக்னஸில் இருக்குது. இந்த ஃபைலை கிளியர் பண்ணி விட்டால் ஒயிட்டுக்கு ஈஸியாக வின் பண்ணிடும். பாருங்கள், சிம்பிளாக ஒரு செக்கு, கிங்கால் அடிக்க முடியாது, ரூக் சப்போர்ட் இருக்குது, பானால் தான் அடிக்க முடியும். ஒரே மூ ஹெச் கேப்சர் க்யூ ஜி ஃபைவ். இந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு, ஹெச் ஃபைல் ஆர் ஹெச் செவன் செக். கிங் அங்கே வர முடியாது, கிங் இந்த ரெண்டு ஸ்கொயர் எஸ்கேப் ஆகி போக முடியாது, செக்மேட் ஆகிடுச்சு. இந்த இது இந்த ஹெச் ஃபைலை கிளியர் பண்ணி விடுறாங்க, அதனால் அந்த கேம் செக்மேட் ஆகுது. செஸ் பசில் அஞ்சு, ரெண்டு பேருக்கு மெட்டீரியல் ஈக்குவல், ரெண்டு ரூக் இருக்குது, ரெண்டு ரூக் இருக்குது, ரெண்டு பான், ரெண்டு பான், மெட்டீரியல் ஈக்குவல் தான். ஆனால் கிங் பொசிஷன் வந்து இந்த கிங்கும் டேஞ்சரில் இருக்குது, இந்த கிங்கும் டேஞ்சரில் இருக்குது. இப்போ ஒயிட் டு பிளே மேட் இன் டூ மோ. இப்போ இந்த பான் வந்து கிளியர் பண்ணிட்டால் இந்த கிங்கை செக்மேட் பண்ணிடலாம். எப்படி கிளியர் பண்ணுறது? ரூக் ஏ த்ரீ, இந்த பான் கிளியர் பண்ணணும். ஒன்லி மூ அடிச்சுட்டாங்கன்னு கிங் இங்கே போக முடியாது, கிங்கிட்ட ரூக் அடிக்க முடியாது, ஏன்னா பான் சப்போர்ட் இருக்குது. அதனால் பான் கேப்சர் ஆர்ஏ த்ரீ, ரூக்கை கேப்சர் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரீயாக. ஆனால் இந்த பான் ஒரு ஸ்டெப் பி த்ரீல செக்மேட், கிங் எங்கேயுமே எஸ்கேப் ஆக போக முடியாது, செக்மேட். ஒயிட் வந்து இந்த கேமை ரெண்டு மூணு செக்மேட் பண்ணிட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஒப்பீனியனை சொல்லுங்கள். ராயல் செஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் என்னுடைய வீடியோவை கண்டினியூவாக நீங்கள் பார்க்க முடியும், செஸ் கேம் நல்லா கற்றுக்க முடியும். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம்.